வணக்கம். புதுயுகம் காலை 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது வினோத்குமார், நந்தினி சதீஷ்குமார். உழவனின் தோழனை கொண்டாடும் திருநாள் இன்று. நம் விவசாயிகளும் விளை செல்வங்களும் செழிப்புடன் என்றும் நிறைந்திருக்க நம் வாழ்வு செழிக்க மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தை 2 நாளான இன்று மாட்டுப் பொங்கலையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பெண்கள் அதிகாலையிலேயே தங்கள் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து வண்ணக் கோலமிட்டு மாட்டுப் பொங்கலை உற்சாகமாக வரவேற்றனர். கோமாதாவிற்கு பொங்கல் வைக்கும் முன்னரே மாடுகள் உருவத்தை வாசலில் வரைந்து பல்வேறு வண்ணங்கள் தீட்டி கோமாதாவை தங்கள் வீட்டிற்குள் வரவேற்று மகிழ்ந்தனர். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் தங்கள் உற்றார் உறவினர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வலி பிறக்கும், பொங்கல் என்றால் பொங்கி பிறகுவது என்று பொருள். நன்மையும் சந்தோஷமும் பிறகிற பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். என் பெயர் அனலிஸ் கிளேர் பலானி. என் வயது 7. நான் குளோபல் தமிழ் ஸ்கூல் அமெரிக்காவில் படிக்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் தின நான் வாழ்த்துகள். அன்பு பொங்க, பண்பு பொங்க, ஒற்றுமை பொங்க, அறிவு பொங்க, நாட்டு பற்று பொங்க, நம்ம வீட்டுல இன்பம் பொங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் ஆர்யா. நான் குளோபல் தமிழ் பள்ளியில் படிக்கிறேன். இன்று தை 1. கஷ்டம் போக்கி, கவலை போக்கி, இன்பம் பொங்க, நல்லதே இனியதே தரட்டும் தை. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. மதுரை அவனியாபுரத்தில் நேற்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 624 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற நிலையில் 24 காளைகளை அடக்கிய கார்த்திக் என்பவருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. சிறந்த காளைக்கான முதல் பரிசை மணப்பாறையைச் சேர்ந்த தேவசகாயம் தட்டிச் சென்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் ஆகிய முப்பொங்கலையும் முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தாலும் வழுக்கு மரம் ஏறும் போட்டிகளும் ஆங்காங்கே களை கட்டியுள்ளன. தஞ்சை மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு காகித மாலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. கால்நடைகளுக்கு தேவையான மூக்கணாங்கயிறு உள்ளிட்டவைகளையும் விவசாயிகள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் சில முக்கிய செய்திகளை தற்போது காணலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிராவயலில் வரும் 17 நடைபெறவுள்ள மஞ்சுவிரட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியன் விடுதி கிராமத்தில் வரும் 17 ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு இன்று காளைகளுக்கான டோக்கன் வழங்கும் பணிகள் நடைபெற்றன. மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு கடலூர் துறைமுகத்தில் மீன் வாங்குவதற்காக சிறு வியாபாரிகளும் பொதுமக்களும் அதிக அளவு குவிந்திருந்தனர். கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வழக்கமாக மக்கள் மாட்டுப்பொங்கல் தினத்தில் கடல் உணவு மற்றும் ஆட்டு இறைச்சி கருவாடு வைத்து படைப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் இன்று கடலூர் துறைமுக பகுதியில் மீன் வாங்குவதற்காக கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுவையிலிருந்து
சிறு வியாபாரிகள் பொதுமக்கள் அதிக அளவு வந்திருந்தனர். இது மீன் வியாபாரிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அதே சமயத்தில் நாளை முழு முடக்கம் என்பதால் அசைவ பிரியர்கள் இன்றே மீன் வாங்கி வைத்துக் கொள்ள வந்திருந்தனர். மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாலமேட்டில் 700 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கும் நிலையில் ஆன்லைன் முன்பதிவில் டோக்கன் பெற்ற வீரர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. வீரர்களுக்கு ஒவ்வொரு சுற்றிலும் வெவ்வேறு நிறங்களில் சீருடை வழங்கப்பட உள்ளது. காயமடைந்தோரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தயார் நிலையில் 10 ஆம்புலன்ஸ்கள் உள்ளன. காளைகளை பரிசோதிக்க 10 கால்நடை மருத்துவ குழுவினரும் காயமடையும் காளைகளுக்கு சிகிச்சைகள் அளிக்க நடமாடும் வாகனமும் தயார் நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. இனி பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடரும். புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு மதியம் 1 மணிக்கு. நன்றி, வணக்கம்.